ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். ரொம்ப நாளாக நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் ஒரு வீடியோ கேட்டுட்ருக்காரு, வாட் இஃப் பேட்மேன் கெட்ஸ் பவர் ஆஃப் சூப்பர்மேன், அதாவது பேட்மேனுக்கு சூப்பர்மேனோட பவர்ஸ் கிடைச்சா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காரு. ரொம்ப சிம்பிளாக இவருக்கு பதில் சொல்லிடலாம், பேட்மேனுக்கு சூப்பர்மேன் பவர்ஸ் கிடைச்சா சூப்பர்மேனாக மாறிடுவார் பேட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இப்படி ஒரு இன்சிடெண்ட் காமிக்ஸில் நடந்திருக்கு, ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஃபுல் காமிக்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, நமக்கு தேவையான இந்த கண்டென்ட்டை மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது பேட்மேனுக்கு உண்மையாகவே சூப்பர்மேனோட பவர்ஸ் கிடைக்கும், பவர்ஸ் கிடைச்சதுலேருந்து பவர்ஸ் திரும்பவும் சூப்பர்மேனுக்கு போன வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா அது வேறு லெவலில் இருக்கோங்க. பேட்மேன் கிட்ட சூப்பர்மேன் பவர் கிடைச்சா பேட்மேன் எப்படி பிஹேவ் பண்ணுவார் அப்படிங்கிறத வேறு லெவலில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் ரொம்ப நாளாக காமிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு நாலு இஷ்யூவை கண்டினியூஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கடைசியில் வீடியோ முடியும் போது கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. பொதுவாகவே சூப்பர்மேனோட பவர்ஸ் யாருக்காவது கிடைக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட திமிர் அதிகமாகும், ப்ளஸ் அவங்களுடைய ஆட்டிடியூட் அப்படியே மாறும், கம்ப்ளீட்டாக அப்படியே மாறிடுவாங்க. லிட்ரலாக அவங்க ஒரு வில்லன் மாதிரி மற்றவங்க கண்ணுக்கு தெரிவாங்க. பிகாஸ் எல்லாமே அன்லிமிட்டடாக இருக்கும், எல்லா பவர்ஸுமே தாறுமாறாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவங்கள ஒரு வில்லனாக தான் எல்லாருமே பார்ப்பாங்க. சூப்பர்மேன் பேட்மேன் அப்படின்னு ஒரு காமிக்ஸ் இருக்குது, அந்த காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இஷ்யூலேருந்து இந்த பேட்மேனுக்கு சூப்பர்மேனோட பவர்ஸ் கிடைக்கும். இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேனும் சூப்பர்மேனும் சில்வர் பன்ஷி அப்படிங்கிற ஒரு வில்லன் கிட்ட ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா சில்வர் பன்ஷி ரெண்டு பேரையுமே அட்டாக் பண்ணுவாங்க. அந்த அட்டாக்ல இந்த பன்ஷி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி சூப்பர்மேனோட பவர்ஸை பேட்மேனுக்கும் பேட்மேனோட பவர்ஸை சூப்பர்மேனுக்கும் ஸ்விட்ச் பண்ணி விட்டுருவாங்க. அதாவது நம்ம சூப்பர்மேன் கிட்ட இருக்கிற அந்த சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அன்லிமிட்டடாக இருக்கும்ல, எல்லாமே பேட்மேனுக்கு வந்துடும். அண்ட் பேட்மேன் கிட்ட இருக்கிற அந்த எபிலிட்டிஸ் அப்படியே நம்ம சூப்பர்மேன் கிட்ட போயிடும். அண்ட் இந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் பேட்மேன் ரெண்டு பேருக்குமே பயங்கரமாக அடிபடும். சூப்பர்மேனுக்கு மட்டும்தான் அடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பேட்மேனுக்கு வேற லெவல் அடிபட்டிருக்கும். கிளாஸ் பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேட்மேனோட நெஞ்சில் போய் பதிஞ்சிருக்கும். ஸோ சூப்பர்மேன் கொஞ்சம் தான் வீக்காக இருப்பார், அதனால பேட்மேனை காப்பாற்றி பேட் கேவுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த இடத்துல நம்ம பேட்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். ட்ரீட்மெண்ட் நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனுக்கு எக்ஸ்ரே விஷன் ஒர்க் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லுவார். இது இல்லாமல் நம்ம சூப்பர்மேனுக்கு தலைவலிக்குதுன்னு வேற சொல்லுவார். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஆல்ஃபிரட், என்னது உனக்கு தலைவலிக்குதா, உனக்கு தலையெல்லாம் வலிக்குமா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்கும்போது டக்குன்னு நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்க பெட்லேருந்து அப்படியே எழுந்து உட்காருவார். எழுந்து உட்காந்து அவனுக்கெல்லாம் தலைவலிக்காதே அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லிக்கிட்டு அவர் உடம்புல போட்டிருந்த பேண்டேஜ் எல்லாத்தையுமே பிச்சு போட்டுருவார். பேண்டேஜ் பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் பேட்மேன் உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட இருக்காது, ரொம்ப வேகமாக ஹீல் ஆகிருக்கும். கட்டத்தில் சூப்பர்மேன் பேட்மேன் கிட்ட உனக்கு நிறைய அடிபட்டுதே, எப்படி அதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது பேட்மேன் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம எப்படியோ சரியாயிடுச்சு, அதெல்லாம் விடு, இப்போ அடுத்து நம்ம இந்த பன்ஷியை கண்டுபிடிக்கணும், அவள் இந்த ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்கா, அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சி அவளை காலி பண்ணணும் அப்படின்னு திரும்பவும் நம்ம பேட்மேனும் சூப்பர்மேனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் புலம்புவார், எனக்கு எக்ஸ்ரே விஷனும் ஒர்க் ஆகலை அண்ட் டெலிஸ்கோப்புக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை, என்னோட பவர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவார். இதெல்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் பறந்துக்கிட்டு இருப்பார், அவர்கிட்ட ஃப்ளைட் பவர் இருக்குல்ல, பறந்துக்கிட்டே இருப்பார். சடனாக அந்த ஃப்ளைட் பவரும் சூப்பர்மேன் கிட்ட இருந்து போயிடும், பறந்துக்கிட்டு இருந்த சூப்பர்மேன் டக்குன்னு கீழே விழுந்துருவார். இன்னொரு பக்கம் பேட்மேன் நம்ம ராபின் கூட டீம் அப் பண்ணி இந்த பன்ஷி இருக்கிற லொக்கேஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவார். அப்படி போகும்போது நம்ம பேட்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க பேசுகிற சத்தம் கேட்கும். நம்ம சூப்பர்மேன் கிட்ட சூப்பர் ஹியூமன் ஹியரிங் இருக்கும்ல, ரொம்ப தூரத்தில் யாராவது பேசினா கூட பக்கத்தில் இருந்து பேசுகிற மாதிரி கேட்கும்ல, அந்த பவர்ஸ் நம்ம பேட்மேனுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. பேட்மேனும் பார்த்தீங்கன்னா யாரும் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப கிளியராக கேட்குது, அவங்க ஒரு 10 பில்டிங் தாண்டி தான் பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் என் ரூம்குள்ளே உட்காந்துட்டு என் பக்கத்தில் உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி எனக்கு கேட்குது அப்படின்னு நம்ம ராபினை கூடவே கூட்டிகிட்டு போவார் பேட்மேன். அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா 6 திருட்டு பசங்க திருட்டு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அதையும் பார்த்தீங்கன்னா பேட்மேன் வெளியே இருந்தே பார்ப்பார், ஏன்னா சூப்பர்மேன் கிட்ட இந்த பவர் இருக்குது, பில்டிங் உள்ளே யாராவது இருந்தால் கூட வெளியே இருந்து சூப்பர்மேனால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ பில்டிங் உள்ள ஒரு 6 பேர் இருக்காங்க, எல்லாருமே வந்து வெப்பன் வச்சுருக்காங்க, பயங்கரமான ஆளுங்க, திருட்டு பசங்க, இவனுங்களை எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேட்மேன் சொல்கிறாரு. ஆனால் நம்ம ராபினுக்கு ஒன்றுமே புரியலை, என்னையா சொல்கிற, பில்டிங் உள்ளே இருக்கிறவங்கள நீ எப்படியா பார்க்குற, என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியலையே, எனக்கு பில்டிங் மட்டும் தானே தெரியுதுன்னு ராபின் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பார். பேட்மேன் டக்குன்னு பில்டிங்கை உடச்சிக்கிட்டு உள்ளே போய் அந்த திருட்டு பசங்களை அட்டாக் பண்ணும்போது அதில் ஒருத்தன் ராக்கெட் லான்ச்சர் எடுத்து பேட்மேன் மூஞ்சியில் விட்டுருவான். ராபின்க்கும் பயம் வந்துடும், ஐயோ பேட்மேன் மேலே லான்ச்சர் விட்டானுங்களே பேட்மேன் செத்துருவாரோ அப்படின்னு பயப்படும்போது பேட்மேனுக்கு ஒன்றுமே ஆகாம அதுலேருந்து சர்வை பண்ணி எழுந்து வருவார். சூப்பர்மேன் தன்னோட ஃப்ளைட் பவரை இழந்து ஒரு பில்டிங்கில் விழுந்துருவாருன்னு சொன்னல, அந்த பில்டிங் உள்ள சூப்பர்மேன் எழுந்து நிற்கும்போது கரெக்டாக நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா
பறந்து வருவார். சூப்பர்மேனோட ஃப்ளைட் பவர் பிளஸ் அவருடைய ஹீட் விஷனை யூஸ் பண்ணிக்கிட்டே நம்ம ரெண்டு பேரும் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு பேட்மேன் நம்ம சூப்பர்மேனை பார்த்து சொல்லுவார். ஸோ இதோட இந்த இஷ்யூ முடியுது. அடுத்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர்மேன் பேட்மேனுக்கு அவருடைய பவர்ஸை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சூப்பர்மேனோட அந்த ஹீட் விஷனை யூஸ் பண்ணி எப்படி மல்டிபிள் டார்கெட்ஸை ஒரே டைமில் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பிளஸ் அவருடைய சூப்பர் ஹியூமன் பிரெத் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி மற்றவங்களை எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு அவரோட பவர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு சூப்பர்மேன் பேட்மேனுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சூப்பர்மேன் நம்ம பேட்மேன் கிட்ட இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது பேட்மேன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. நான் இது வரைக்கும் சாப்பாடு சாப்பிடல, தூக்கமும் வரல, எதுவுமே பண்ணல, ஆனால் இன்னமும் நான் எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், வேற லெவலில் ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பேட்மேன் சொல்லுவார். அந்த இடத்துல சடனாக நம்ம ஜட்டானா வந்துருவாங்க. ஜட்டானா வந்து இந்த பன்ஷி பற்றின ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. பேட்மேன், நீ எப்படியாவது பன்ஷி இருக்கிற இடத்த கண்டுபிடி, அவ தான் இப்போ நமக்கு முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லி பேட்மேன் பறந்து போயிடுறாரு. பேட்மேனுக்கு ஜட்டானா மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. பிளஸ் ஜட்டானா நினச்சா இந்த பவர் ஸ்விட்சை திரும்பவும் கிளியர் பண்ணலாம். அதனால் பேட்மேன் பார்த்தீங்கன்னா ஜட்டானா வந்த உடனே அங்கிருந்து கிளம்பி போயிடுவார். சில்வர் பன்ஷியை கண்டுபிடிச்சாதான் இந்த பவர் ஸ்விட்சை நம்ம திரும்பவும் ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜட்டானா சொல்கிறாங்க. இந்த பவர் ஸ்விட்சால் நம்ம பேட்மேனோட மைண்டு டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அவரோட மைண்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் இல்லை. அதுக்காக நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா பேட் கேவில் போய் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு. என் மைண்டை நான் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரதுக்காக தான் இந்த மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் பேட்மேன் சொல்லுவார். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்பவும் பேட்மேன் வேட்டைக்கு கிளம்புறாரு. அப்போ ராபின் கிட்ட, நீ என் கூட வராத, நீ வந்தனா நான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன், நீ இங்கேயே இரு அப்படின்னு ராபினை தட்டி கழிச்சிட்டு பேட்மேன் மட்டும் பறந்து போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா பழக்க தோஷத்தில் இந்த சூப்பர்மேன் சூட்டை போட்டுக்கிட்டே வராரு. நம்ம லூயிஸும் பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த சூட் போட்டுட்டு இருக்கியா, உங்ககிட்ட தான் இந்த பவர்ஸ் இல்லையேன்னு சொல்கிறாங்க, எனக்கு பழக்கமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கவலைப்படாத, உன்னோட பவர்ஸ் திரும்ப உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லூயிஸ் சூப்பர்மேனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேட்மேன் இந்த சூப்பர்மேனோட பவர்ஸை வச்சு ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த திருடனுங்களையும் அடித்து காலி பண்ணுறாரு. மொத்த பேரும் பிடிச்சிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுறாரு. ஜெயில் ஓவர் ஃப்ளோ ஆகி திருடங்களை எந்த ஜெயிலில் போடுறதுன்னு தெரியாமல் திருட்டு முடி முடிச்சுட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில். ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் யாருமே 911 கால் பண்ணல, அந்த அளவுக்கு கிரைம் லெவலை குறைச்சி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி பேட்மேனை பார்த்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பேட்மேன் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்மேன் பவரை வேற லெவலில் யூஸ் பண்ணி எல்லாரையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. வெறி முத்தி போய் நம்ம பேட்மேன் பேன் இருக்கிற இடத்துக்கு போய் பேனையும் அடித்து காலி பண்ணிடுறாரு. பேட்மேன் சூப்பர்மேனோட பவர்ஸை வச்சுக்கிட்டு கிரைம் எல்லாம் தடுக்கிறாரு, திருடங்களெல்லாம் பிடிக்கிறாரு, தன்னோட பழைய எதிரியெல்லாம் போயிட்டு அடித்து காலி பண்ணிட்டு இருக்காரு ஜாலியாக. இன்னொரு பக்கம் நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர்ஸே இல்லாமல் சிட்டியில் ஒரு கிரைமை பார்க்குறாரு. அந்த கிரைமை தடுக்கிறதுக்காக நம்ம சூப்பர்மேன் வழக்கம் போல் திருடங்கிட்ட போகிறாரு. அவன் ஷூட் பண்ணிடுறான், நம்ம சூப்பர்மேனை ஷூட் பண்ணி சூப்பர்மேனுக்கு காயம் ஏற்படுது. ஒரு பக்கம் பேட்மேன் நம்ம சூப்பர்மேனோட பவர்ஸை வச்சுக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம சூப்பர்மேன் சூப்பர் பவர்ஸே இல்லாமல் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இப்படியே இந்த இஷ்யூ முடியுது. அடுத்த இஷ்யூவில் நம்ம சூப்பர்மேன் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரியும் காட்டுறாங்க. நம்ம காரா வந்து சூப்பர்மேனை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. ஜஸ்டிஸ் லீக்கு யாராவது கால் பண்ணிங்களா, அவங்க சூப்பர்மேனுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பேட்மேன் கோத்தம் சிட்டியை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு வேற ஒரு லொக்கேஷனுக்கு போய் அங்கே நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்டுட்டு இருக்காரு. க்ரைம் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலில் இருந்த நம்ம சூப்பர்மேனை ஜஸ்டிஸ் லீக் டீம் வந்து வாட்ச் டவருக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. வாட்ச் டவரில் இருக்கிற அந்த டெக்னாலஜி நம்ம சூப்பர்மேனை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அவங்க சூப்பர்மேனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பர்மேன் ஓரளவு ரெக்கவர் ஆயிடுறாரு. ரெக்கவர் ஆகிட்டு பேட்மேன் என்ன ஆனால், பேட்மேனை நீங்கள் யாராவது பார்த்தீங்களா இல்லையா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கும்பொழுது வண்டர் உமன், இல்லை பேட்மேன் எங்கே இருக்கான்னு எங்கள் கண்ணுக்கு தெரியல, நம்ம சிக்னல் கொடுத்தா கூட அந்த சிக்னலுக்கு அவன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வண்டர் உமன் பேட்மேனை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசும்போது டக்குன்னு பேட்மேன் வந்துடுறாரு. என்னை பற்றி ஏதோ தப்பாக பேசிகிட்டு இருக்கியா சொல்லு அப்படிங்கிற மாதிரி வண்டர் உமனை பார்த்து பேட்மேன் கோவப்படுறாரு. வாட்ச் டவருக்கு வந்த பேட்மேன் எல்லாருக்கிட்டையுமே கோவமாக தான் பேசுகிறாரு. அங்கே இருக்கிற ஜஸ்டிஸ் லீக் எல்லாருமே பேட்மேனை பார்த்து பயப்படுறாங்க. நாங்கள் உன்னை பற்றி தப்பாக பேசலை, நாங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்ககிட்ட கோவப்படாத அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பேட்மேன் யாருக்குமே மரியாதை கொடுத்து பேசலை, ரொம்ப கோவமாகவும் திமுறாகவும் பேசுகிறாரு. சரி உங்களை நான் பார்க்க வரல, என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல தான் வந்தேன்னு சொல்லிட்டு பேட்மேன் திரும்பவும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அடுத்த சீனில் நம்ம கேட் உமன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல திருடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா பேட்மேன், நிறுத்து, இதெல்லாம் நீ திருடக்கூடாது, இது ஒரு கிரைம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆல்ரெடி கேட் உமனுக்கும் பேட்மேனுக்கும் பழக்கம் இருக்கிறதுனால என்ன புதுசாக என்னை வந்து தடுக்கிற, நான் திருடுறதை நீ கண்டுக்க மாட்டேதானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கடுப்பான பேட்மேன் இந்த கேட் உமனை அடித்து காலி பண்ணிடுறாரு. கேட் உமனை காப்பாற்ற நைட் விங் அங்கே வராரு. நைட் விங் கொஞ்சம் பேட்மேனுக்கு டஃப் கொடுக்கறதுனால கடுப்பான பேட்மேன் நைட் விங்கை கொல்ற நிலைமைக்கு அடித்து காலி பண்ணுறாரு.
பண்ணுறாரு. இன்னும் ஒரு அடி அடிச்சனா நீ செத்துருவே அப்படிங்கிற மாதிரி பேட்மேன் சொல்கிறாரு. அதுக்கு நைட் விங், உங்ககிட்ட பவர் கம்மியாக இருக்குது, சூப்பர்மேனுக்கு சன்லேருந்து தான் பவர் கிடைக்கும், ஆனால் நீ இருட்டில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. பேட்மேன் நைட் விங்கை அடிச்சு போட்டு போயிடுறாரு. மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் அவரோட பாடியில் இருக்குது. இந்த டைமில் நம்ம ராபின் பார்த்தீங்கன்னா பன்ஷியோட அந்த மேஜிக்கல் ஆக்டிவிட்டிஸை பேஸ் பண்ணி ஒரு லொக்கேஷனை பின் பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ சட்டானா அந்த லொக்கேஷனை பார்த்த உடனே, ஓகே இவளை நான் கண்டுபிடிக்க போகிறேன், நீங்கள் எல்லாம் இங்கேயே இருங்க, உங்ககிட்ட சூப்பர் பவர் இல்லை, நீங்கள் வந்தால் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சூப்பர்மேன், என்கிட்ட சூப்பர் பவர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக நான் உங்க கூட வருவேன், அந்த பன்ஷிக்கு எதிராக சண்டை போடுவேன் அப்படின்னு நம்ம சூப்பர்மேன் சட்டானா கூட கிளம்பி போகிறாரு. குறுக்கு நம்ம ஆல்ஃபிரட் வந்து, நீ பன்ஷி கூட ஃபைட் பண்ண போகிற அப்படின்னா இந்த பேட் சூட் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்மேன் சூட்டை நம்ம சூப்பர்மேனுக்கு கொடுக்குறாரு. நம்ம சூப்பர்மேனும் சேஃப்டிக்காக அந்த பேட் சூட்டை போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த சூட் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் ப்ளஸ் பேட்மேன் கலந்த மாதிரி ஒரு சூட், செம்மையாக இருக்கு பார்க்க. ஸோ இப்படியே இந்த இஷ்யூ முடியுது. அடுத்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் சன்ல அவருடைய பவர்ஸை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம நைட் விங் சொல்லிட்டு போயிருப்பார்ல, நீ வீக்காக இருக்க, உனக்கு சூப்பர் பவர்ஸ் கம்மியாக இருக்கு, சூப்பர்மேனுக்கு சன்லேருந்து தான் பவர் கிடைக்கும், ஆனால் நீ இருட்டில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கனு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போனால் பார்த்தீங்களா, அதை பார்த்த நம்ம பேட்மேன் ஆத்தாடி நமக்கு சூப்பர் பவர் வேணும்னு சொல்லிட்டு சூரியனில் வந்து சூப்பர் பவர்ஸை ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. பவர்ஸை ரீஸ்டோர் பண்ணிட்டு பேட்மேன் அங்கிருந்து பூமிக்கு கிளம்பி வராரு. பாதி வழியிலேயே நம்ம ஜஸ்டிஸ் லீக் வந்து பேட்மேனை தடுத்து நிறுத்துறாங்க. நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, உங்ககிட்ட இருக்கிற சூப்பர் பவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, உன் மைண்ட் சரியில்லை, உன்னை நாங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு ஜஸ்டிஸ் லீக் நம்ம பேட்மேனுக்கு எதிராக வந்து நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சூப்பர்மேனோ ஜட்டானாவோ அந்த ராபின் பின் பாயிண்ட் பண்ணார்ல லொக்கேஷன், பன்ஷி இங்கே தான் இருக்கான்னு, அந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க. அது ஆக்சுவலாக ஒரு பார். அந்த பாரில் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனை நிறைய பேர் அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சூப்பர்மேனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்கள தடுக்க முடியல, பிகாஸ் அவர்கிட்ட சூப்பர் பவர்ஸ் இல்லை. சடனாக நம்ம சட்டானா வராங்க, ஒரு ஸ்பெல்ல போடுறாங்க, ஃபைட் பண்ணிட்டு இருந்த அத்தனை பேரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. சட்டானாவும் சூப்பர்மேனும் அந்த பன்ஷியோட விக்டிமை கண்டுபிடிச்சிடுறாங்க, காப்பாற்றிடுறாங்க. ப்ளஸ் அந்த விக்டிம் கிட்ட இருக்கிற அந்த ஜுவல்லையும் வந்து காப்பாற்றிடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம சில்வர் பன்ஷி பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லை திருடிட்டு போயிடுவாங்க, அதில் தான் ஆக்சுவலாக ஒரு பவர் இருக்கும். இந்த சூப்பர்மேனுக்கும் பேட்மேனுக்கும் பவர்ஸ் ஸ்விட்ச் ஆனதே அதால் தான். அந்த ஜுவல்லை வந்து நம்ம சட்டானா மீட் எடுத்துருவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பேட்மேனை காப்பாற்றிடலாம், பேட்மேன் கிட்ட இருக்கிற உன்னோட பவர்ஸை திரும்ப உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சட்டானா சூப்பர்மேன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜஸ்டிஸ் லீக் அப்படியே பேட்மேன் கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க. யாராலையுமே பேட்மேனை தடுக்க முடியல, அதுதான் அங்கே காமெடியே. லிட்ரலாக ஒரு ஈவில் சூப்பர்மேன் கிட்ட ஃபைட் பண்ணுற அளவுக்கு பயங்கர டஃப் கொடுக்குறாரு பேட்மேன். பேட்மேனுக்கு யார் கூட சண்டை போடுறோம், எதுக்கு சண்டை போடுறோம் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக தெரியுது. இது ஜஸ்டிஸ் லீக், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், இவங்க நம்மளை ஹர்ட் பண்ணாமல் நம்மளை அடிக்காமலே நம்மளை தடுக்க தான் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரியுது. இருந்தாலும் கடுப்பான நம்ம பேட்மேன் வண்டர் உமனை தூக்கி ஸ்பேஸில் அடிக்கிறாரு. இவ எப்படியோ போய் பூமியில் லேண்ட் ஆகிறதுக்குள்ளே இருக்கிறோம் எல்லாரையும் நம்ம காலி பண்ணிடலான்னு பேட்மேன் முடிவு பண்ணுறாரு. பக்கத்தில் இருக்கிற ஹாக் கேர்ளோட அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கை வந்து பிடுங்கி விட்டுறாரு. இப்படியே ஒவ்வொருத்தரோட வீக்னஸையும் பார்த்து ஒவ்வொருத்தரையும் டிஃபீட் பண்ணுறாரு. கடைசியில் நம்ம சூப்பர் கேர்ள் அண்ட் கிரீன் லேண்டன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசி நம்ம பேட்மேனை புரிய வைக்கிறாங்க. இது வரைக்கும் அடித்து சண்டை போட்டு புரியாத நம்ம பேட்மேனுக்கு சூப்பர் கேர்ளும் கிரீன் லேண்டனும் பேசும்பொழுது ஒரு சில விஷயங்கள் புரியுது. நீ மக்களை தாக்கிக்கிட்டு இருக்க, உன்னால் மக்கள் தாக்கப்படுறாங்கன்னு சொன்ன உடனே பேட்மேன் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. என்ன சொன்னீங்க, நான் மக்களை தாக்குறேனா அப்படின்னு பேட்மேன் ஃபீல் பண்ணுற டைமில் பேட்மேனோட அப்பா அம்மா பேசுகிற சவுண்ட் அவருக்கு கேட்குது. ரொம்ப சென்டிமெண்ட்டாக நம்ம பேட்மேன் அவங்க அப்பா அம்மாவோட வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு பேட்மேனுக்கு, யாரோ என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, இதெல்லாம் ட்ரிக்குன்னு எனக்கு தெரியுது, இந்த சவுண்டு எங்கே கேட்குதோ அந்த சோர்ஸ் லொக்கேஷனுக்கு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு, அந்த சவுண்டு எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனுக்கு பேட்மேன் போகிறாரு. போய் பார்த்தா தான் தெரியுது அது கோதம் சிட்டி. கோதம் சிட்டியோட ஒரு டார்க்கஸ்ட் கார்னரில் நம்ம பேட்மேனோட அப்பா அம்மா உயிரோட இருக்காங்க. பேட்மேன் அவங்கக்கிட்ட போயிட்டு, நீங்கள் இன்னும் உயிரோட இருக்கீங்களா, நீங்கள் சாகலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும், ஆமாப்பா நாங்கள் சாகலை அப்படின்னு சொல்லும்போது பேட்மேன் அவங்க ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. சடனாக அது அப்படியே மறையுது, அவங்க அப்பா அம்மா அப்படியே மறைகிறாங்க. போகாதீங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு பேட்மேன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் தெரியுது இது எல்லாமே நம்ம ஜட்டானா உருவாக்கின ஒரு இல்யூஷன் தான். அந்த இடத்துக்கு சூப்பர்மேன் வராரு. சூப்பர்மேன் நம்ம பன்ஷிக்கிட்ட இருந்து எடுத்த அந்த ஜுவல்லை எடுத்துட்டு வராரு. உங்ககிட்ட இருக்கிற பவர் உன்னை கெடுத்துக்கிட்டு இருக்கு, அந்த பவர் என்கிட்ட கொடுத்துரு, இதுக்கு மேலே நீ யாரையும் தாக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பேட்மேன் கடுப்பாகி, உனக்கு பவர்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த கையில் இருக்கிற ஜுவல்லை வாங்கி நசுக்கி உடச்சி போட்டுறாரு. சடனாக அந்த லொக்கேஷனுக்கு ஜட்டானா வராங்க. ஒரிஜினல் ஜுவல்லை எடுத்துகிட்டு வந்து நம்ம பேட்மேனோட செஸ்ட்டில் வச்சு இந்த ஸ்பெல்லை ரிவர்ஸ் பண்ணுறாங்க. ரிவர்ஸ் பண்ணுறது மூலமாக பேட்மேன் கிட்ட இருக்கிற
சூப்பர் பவர், அதாவது சூப்பர்மேனோட பவர் சூப்பர்மேன் கிட்டையும் சூப்பர்மேன் கிட்ட இருக்கிற பேட்மேன் பவர்ஸ் திரும்பவும் பேட்மேன் கிட்டையும் வந்துருது. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே சூப்பர்மேனுக்கு சூப்பர்மேனோட பவர்ஸ் எல்லாம் கிடைச்சி அவர் பறந்துகிட்டே வந்து எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு, இதுக்கு மேல யாரும் எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்படியே இந்த இஷ்யூ முடியுது. ஆக்சுவலா இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்கு, பட் நமக்கு தேவை பேட்மேனுக்கு சூப்பர்மேன் பவர் கிடைச்சா எப்படி இருக்கும் அதை பத்தி பாக்குறதுக்கு தான் இந்த நாலு இஷ்யூ மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் நீங்கள் படித்து பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம், இந்த காமிக்ஸ் ஃப்ரீயாகவே கிடைக்கும். சூப்பர்மேன் பேட்மேன் இந்த காமிக் பெரிய சூப்பர்மேன் பேட்மேன் தான், மொத்தம் 87 இஷ்யூஸ் இருக்குது, அதில் நம்ம 4 மட்டும் தான் இப்போ பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப நாளாக நிறைய பேர் காமிக்ஸ் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க, இப்போ ஒரு 4 இஷ்யூ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாம் மொபைலில் தான் எடிட் பண்ணியிருக்கேன், பிசியில் எடிட் பண்ணால் இந்த காமிக்ஸை இன்னும் கொஞ்சம் சூப்பராக வேறு லெவலில் பண்ணலாம். இப்போ புரியுதா, பேட்மேன் கிட்ட சூப்பர்மேனோட பவர்ஸ் கிடைச்சா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதான் உண்மை. சூப்பர்மேன் கிட்ட தான் சூப்பர்மேனோட பவர்ஸ் இருக்கணும், மற்றபடி இந்த பவர்ஸ் வேறு யார்கிட்ட போனாலும் அவங்களால அந்த பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, திமிர் அதிகமாகும், கண்டிப்பாக வில்லனாகவே மாறிடுவாங்க. நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, இதனால தான் மேஜிக்கல் யூசஸால சூப்பர்மேனை ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும்னு நானும் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு மேஜிக் யூசர் நினச்சா சூப்பர்மேனை ரொம்ப ஈஸியாக டிஃபீட் பண்ணலான்னு பாருங்க, சூப்பர்மேன் கிட்ட இருக்கிற பவரை தூக்கி இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு சூப்பர்மேனை ஒரு நார்மல் ஹியூமனாக மாத்திட்டாங்க. இதுதான் ஆக்சுவலாக நடக்கும். ஒரு மேஜிக்கல் யூசர் நினைச்சா சூப்பர்மேன் இல்லை, சூப்பர்மேனை விட பவர்ஃபுல்லாக வேறு யார் வந்தாலும் அவங்கள ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா, பார்த்துட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars, crashing in my car.